ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய சிந்தனை புலம்பல் 3:22. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை. அன்பை விரும்பாதோரும் அன்பை எதிர்பார்க்காதோரும் இவ்வுலகில் எவரும் இல்லை. அனைவருமே அன்புக்காகவும் இரக்கத்திற்காகவும் ஏங்கிக் கொண்டுதான் வாழ்கின்றனர். ஆனால் நண்பனின் அன்பு ஒரு நாள் முடிந்துவிடும். உறவினரின் பாசம் முறிந்து போகும். தாய் தன் குழந்தைக்கு காட்டும் அன்பு மாறிப்போகும். ஆனால் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் ஒரு காலம் ஒழிந்து போவது இல்லை. அளக்க முடியாத இந்த கிருபைக்கும் இரக்கத்திற்கும் முடிவே இருப்பது இல்லை. அது வற்றாத பெருங்கடல் போன்று காணப்படுகிறது. மனிதனின் கண்களுக்கு சில வேளைகளில் அது இருண்டது போலவும் நன்மையற்றது போல தோன்றினாலும் அது எப்பொழுதும் பிரகாசம் உள்ளதாகவும் மேன்மை உள்ளதாகவுமே காணப்படுகிறது. ஒரு ஏழை விதவை தாய் ஒரே மகனோடு வாழ்ந்து வந்தாள். அவளுடைய ஏக்கமெல்லாம் தான் எப்படி போனாலும் பரவாயில்லை, தன்னுடைய மகனை நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான். இப்படியாக தன்னுடைய மகனை கஷ்டப்பட்டு படிக்க வைத்தாள். ஆனால் மகனுக்கோ தாயின் மேல் பல காரியங்களில் வெறுப்புதான் காணப்பட்டது. ஏனென்றால் இவனோடு படிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் மிகவும் வசதியாக காணப்பட்டனர். ஆனால் தனக்கு நல்ல ஒரு உடை இல்லை, உண்பதற்கு சரியான உணவு இல்லை என்ற ஏக்கமும் இவனுடைய உள்ளத்தில் காணப்பட்டது. மகன் தாயிடம் இதை பற்றி பேசுகின்ற போதெல்லாம் அவனுடைய தாய் கர்த்தருடைய கிருபை எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும் என்று பதில் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். இந்த மகனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. இப்படியாக தன் மகனை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்தாள். மகனும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு படித்து ஒரு நல்ல வேலையில் தன்னுடைய சொந்த ஊரிலே அமர்ந்தான். வேலையில் பயிற்சி பெறுவதற்காக சில நாட்கள் தன்னுடைய தாயை விட்டு பிரிந்து வேறு இடத்திற்கு செல்ல வேண்டியதாயிருந்தது. இதனால் தாயை பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் ஒப்படைத்துவிட்டு வெளியூருக்கு கடந்து சென்றான். அவன் பயிற்சி முடித்து திரும்பி வந்தபோது அவனுடைய தாய் படுத்த படுக்கையாய் கிடந்தாள். இதை பார்த்த மகனுடைய இருதயம் நொறுங்கியது. அது மட்டுமல்லாமல் இப்படிப்பட்ட கஷ்டத்திற்கு காரணம் என்ன என்பதையும் தாய் தன்னை எப்படி படிக்க வைத்தாள் என்பதற்கான உண்மையையும் அவன் தெரிந்து கொண்டான். இப்பொழுதுதான் தாய் அடிக்கடி சொல்லுகிற கர்த்தருடைய கிருபை எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும் என்பதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டான். தாயின் அளவற்ற ஈடு இணை செய்ய முடியாத இரக்கத்தை நினைத்து அங்கே கதறினான். அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் காலைதோறும் புதிதாயிருக்கின்றது. எனவே அழுத்தும் சூழ்நிலைகளை கண்டு மனம் சோர்ந்து இனியும் ஒரு விடிவு உண்டோ என்று தளர்ந்து போக வேண்டாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஒருவேளை கடந்து போன அனுபவங்கள் கசப்பாக தோன்றலாம், அல்லது தற்போதைய நிலை கசப்பாக இருக்கலாம். எந்த நிலையானாலும் தேவனுடைய நேரத்திற்கு காத்திருக்கிறவர்கள் ஆனந்த கழிப்படைவார்கள் என்று திருமறை கற்றுத்தருகிறது. எனவே அவர் உங்கள் மீது உருக்கமான இரக்கத்தை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். மட்டுமல்ல, உங்களுக்கு தாராளமான கிருபையை தந்து உங்களை தேற்றுகின்றவராக இருக்கிறார். அவர் தமது பிள்ளைகளிடத்தில் இரக்கம் காட்டுவது போல் எவருக்கும் காட்டுவது இல்லை. அன்புக்குரியவர்களே, நேற்றிருந்தவர்கள் எத்தனையோ பேரென்று இல்லை. வியாதி, விபத்து, தற்கொலை, படுகொலை, துப்பாக்கிச்சூடு, பஞ்சம், பசி, பட்டினி இன்னும் இயற்கையாகவே இவ்வுலகத்தை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள். ஆனால் நீங்கள் இந்த நாளை காண்பது ஆண்டவரின் கிருபை அல்லவா? கடந்த நாட்களை கண்முன் சற்று நிறுத்தி பாருங்கள். உங்களை காத்தது கர்த்தருடைய கிருபையே. எனவே இந்த நாளையும் அவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்கள். அவர் புதிய கிருபையாலும் இரக்கத்தாலும் உங்களை முடிசூட்டுவார்.
ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, அனுதினமும் உம்முடைய கிருபையும் இரக்கமும் புதிதாயிருக்கிறது. இந்த நாளிலும் உம்முடைய கிருபைக்காகவும் இரக்கத்திற்காகவும் வேண்டி நிற்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். காலையிலே எழுந்து தன்னுடைய கடமைகளை செய்வதற்கு ஆயத்தப்படுகிற அனைவரோடும் அது கிருபை கூட இருக்கட்டும். இந்த நாளுக்குரிய தேவைகளை சந்தியும். எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை கொடும். ஆசீர்வாதத்தை பொழிந்தருளும். தீமைகளுக்கு விலக்கி பாதுகாரும். இந்த நாள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் புதிதான கிருபைகளையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.